இந்திய விடுதலைக்காக போராடிய திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியைச் சேர்ந்த ஓ செங்கம் பிள்ளையின் வரலாற்றை நாட்டின் 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி நினைவு கூறுவது குறிப்பிடத்தக்கது. பொன்னேரி அருகே வல்லூர் கிராமத்தில் 1898 பிறந்தவர் ஓ செங்கம் பிள்ளை. அவர் வாழ்ந்த வீடு தற்போது அங்குள்ளது. 1934 இரட்டை வாக்குரிமை இருந்த காலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களின் சார்பாக அவர்களின் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இந்தியா குடியுரிமை பெற்ற 1952 முதல் 1957 வரை பொன்னேரி சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர். தொடர்ந்து 5 சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றியவர் ஓ செங்கம் பிள்ளை. இவர் காந்தியடிகள் தொடங்கிய உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனை வெளியேறு போன்ற பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்று சிறை சென்றவர். பொன்னேரி தொகுதி தாழ்த்தப்பட்ட மக்களின் நலனுக்காகவும், தீண்டாமை ஒழிப்பு மற்றும் ஏழை எளிய மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டவரான தியாகி செங்கம் பிள்ளை 1961 டிசம்பர் மாதம் 6 உயிர் நீத்தார். எங்க தாத்தா வந்து சுதந்திர போராட்ட தியாகி. அவர் வந்து உப்பு சத்தியாகிரகத்துல கலந்துருக்காரு, ஜெயிலுக்கும் போயிருக்கிறாரு, 5 எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி ஒருங்கிண தொகுதி இருக்கும் போதே அவரு எம்எல்ஏவா இருந்தாரு. அதுக்கப்புறம் பொன்னேரி தொகுதி பிரிக்கும் போதே அவரு எம்எல்ஏவா இருந்தாரு. நிறைய நல்லதெல்லாம் நாட்டுக்கு செஞ்சிருக்கிற இந்த தொகுதிக்கு நிறைய சேவைகள் செஞ்சிருக்கிறாரு. இந்த வல்லூர் கிராமம், இந்த கிராமத்துக்கு பேரு வல்லூர் கிராமத்துல எங்க தாத்தாவுக்கு எப்பவுமே நல்ல பேருக்குது. நிறைய ஏழைங்களை நிறைய காப்பாற்றிருக்காரு, நிறைய நன்மைகளை செஞ்சிருக்காரு. காமராஜர் காலத்திலிருந்து அத்தனை தலைவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போதும் இவருடைய பங்களிப்பு இந்த சமுதாய மக்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தந்திருக்கிறது. முன்னாள் முதல்வர் தியாகி எம் பக்தவச்சலம் அவர்களும், தியாகி ஓ செங்கம்பிள்ளை அவர்களும் இந்த மண்ணில் பிறந்தவர்கள், இந்த வள்ளூர் கிராமத்தில் பிறந்தவர்கள். அப்படிப்பட்ட விதத்தில் எங்களுக்கு இந்த மண்ணில் பிறந்ததற்காக மிக ஆனந்தப்படுகிறோம். இந்த இருவரும், முன்னாள் முதலமைச்சர் பக்தவச்சலம் அவர்களும், இந்த தொகுதியினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஓ செங்கம்பிள்ளை அவர்களும், காந்தியார் அவர்கள் தண்டி யாத்திரை சென்று உப்பு சத்தியாகிரகம் செய்கிற போது இவர்களும் இந்த பகுதியிலே உப்பு சத்தியாகிரகம் செய்து சிறைப்பட்டவர்கள், பல்வேறு காந்தியார் நடத்திய ஒத்துழைமை ஊழையாமை இயக்கத்திலும் வெள்ளையனு வெளியேறு இயக்கத்திலும் பங்கெடுத்து இருவரும் சிறை சென்றவர்கள். அப்படிப்பட்ட ஒரு தியாக தலைவர்கள் பிறந்த இந்த மண்ணில இந்த வள்ளூர் கிராமம் அமைந்திருக்கிறது. அவர்கள் இருவரும் சேர்ந்து இந்த மீஞ்சூர் அல்லது சொல்லப்படுகின்ற பொன்னேரி சுற்றுவட்டார பகுதியில் ஏழைகளுடைய முன்னேற்றத்திற்காகவும், ஜாதி மத பாகுபாடு இல்லாமல் மக்களை ஒருங்கிணைப்பதற்காகவும் பல்வேறு போராட்டங்களையும் பல்வேறு தியாகங்களையும் முன்னெடுத்திருக்கிறார்கள் என்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம்.